ஏன் பெருமான் சிதம்பரம் சென்றார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு நாள் கேட்குறார், எனக்கு நீ முக்தி தர மாட்டியா, இவ்வளோ நாள் கஷ்டப்படுறேனே ஐயா அப்படின்னு. அப்பொழுது தியாகராஜ பெருமான் சொல்கிறார், பழைய சிதம்பரத்தை ஏன் பூர்வஞான சிதம்பரம் என்று சொன்னார், இவர் கட்டிய வடலூர் ஞான சபையை உத்தரஞான சிதம்பரம் என்று ஏன் சொன்னார், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெட்ட வெளியே சதமென்றிருப்பார்க்கு பட்டயமேதுக்கடி குதம்பாய் பட்டயமேதுக்கடி. இது அவங்க நிலை. ஏன் அவங்க வெட்ட வெளியே வெளிப்பட்டாங்க? மனிதனாக பிறந்து நாம் கற்க வேண்டியது எது? அப்போ வேதமும் ஆகமமும் என்னையா சொல்லுது? கோடிக்கணக்கான பாடல்கள் எல்லாம் மறைச்சி சொல்லுது. ஏன் மறைச்சாங்க? ஒரு அவதார புருஷனுடைய வாழ்க்கையை ஆங்கிலத்திலே காஸ்பெல் என்று சொல்வார்கள். காட் ஸ்பெல் என்பது தான் சுருக்கமாக காஸ்பெல் என்று ஆனது. காட் ஸ்பெல்னா என்ன பொருள்? கடவுளின் வார்த்தை என்று பொருள். அதிலே அந்த அவதார புருஷர்கள் பேசியது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலுமே இறைவனுடைய வார்த்தைதான். அதனால்தான் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை மற்றும் அவருடைய வார்த்தையாகிய திருவருட்பா, இந்த இரண்டையுமே சேர்த்து நாம் இப்பொழுது தவமும் தியானமும் என்கின்ற தலைப்பிலே தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம். சென்ற வகுப்பிலே பூர்வ ஞான சிதம்பரப்பகுதி என்பது என்ன, அதாவது வள்ளல் பெருமான் சென்னையை விட்டு நீங்கி சிதம்பரம் சென்றார், ஆனால் அந்த சிதம்பரத்திலே அவரால் தங்க முடியவில்லை. அந்த கால சூழ்நிலை அப்படி இருந்தது. கருங்குழியிலே தங்கினார். அவ்வப்போது சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை தரிசித்துவிட்டு வந்தார் என்று கண்டோம். இந்த இடத்திலே ஏன் பெருமான் சிதம்பரம் சென்றார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அவதார புருஷனுக்கும், ஏன் நமக்குமே கூட, ஒரு இடம் இந்த உலகத்திலே இருக்கும். அது என்ன என்று தெரிந்து கொள்ளும் வரை பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் நம்முடைய இடம். இங்கே தான் இனி வாழ்க்கை முழுவதும் நாம் தங்கி நம்முடைய வாழ்நாள் பணியை செய்ய வேண்டும் என்று ஒரு இடத்தை நாம தேர்ந்தெடுப்பதல்ல, நமக்காக இறைவன் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பான். அதை அடையாளம் காண வேண்டும். அங்கே சென்று அமர்ந்து கொண்டால் எல்லா நடவடிக்கையிலும் எளிமையாக தானாக நடக்கும். ரமண மகரிஷி திருவண்ணாமலையிலே வந்து உட்கார்ந்து கொண்டார். இறைவனுடைய கட்டளை. பட்டணத்தடிகள் சென்னையிலே வந்து திருவொற்றியூரிலே ஒடுக்கமானார். வள்ளல் பெருமான் 6 வயதிலே கந்தகோட்டத்திற்கு சென்று முருகனை வழிபட்டார். அந்த கந்தகோட்ட முருகன் அவரை திருவொற்றியூர் தியாகராஜ பெருமானிடம் அனுப்பினார். ஐயா, சென்னையில் கந்தகோட்டம் அந்த 7 கிணற்று தெரு என்கின்ற பகுதியிலே வள்ளல் பெருமான் வசித்தார். அந்த இடத்துக்கும் திருவொற்றியூருக்கும் எவ்வளோ தொலைவு தெரியுங்களா? 30 கிலோமீட்டர். தினசரி 30 கிலோமீட்டர் போய் அங்கே தியாகராஜ பெருமானையும் வெடியுடை மாணிக்கம் அம்மையும் வணங்கிவிட்டு பாடல் இயற்றி பாடிவிட்டு திரும்ப அங்கிருந்து வருவார். ஒரு நாளைக்கு 60 கிலோமீட்டர் நடைப்பயணம். ஏன்னா காசு இல்லை, காசு கொடுக்கறதுக்கு அப்பா இல்லை. அப்படி 1 வருஷம் இல்லை, 25 வருஷ காலம் அந்த தியாகராஜ பெருமானை வணங்குகின்றார். கடைசியாக ஒரு நாள் கேட்குறார், எனக்கு நீ முக்தி தர மாட்டியா, இவ்வளோ நாள் கஷ்டப்படுறேனே ஐயா அப்படின்னு. அப்பொழுது தியாகராஜ பெருமான் சொல்கிறார், நீ சிதம்பரம் போ,
என்று சொல்லுகின்றார். சரி என்று இவர் சிதம்பரத்திற்கு கிளம்பி வருகின்றார். சிதம்பரம் வந்தவுடனே நடராஜ பெருமான் இவருக்கு ஒரு உத்தரவை கொடுக்கின்றார். என்ன என்றால், மகனே, இங்கே சிதம்பர ரகசியம் என்று ஒரு சன்னதி இருக்கின்றது. இதிலே தான் மாணிக்க வாசக பெருமான் அந்த வெட்ட வெளியிலே ஒடுக்கமானார். அந்த சிதம்பர ரகசியம் எது என்பதுதான் இந்த கோயிலினுடைய கேள்வி. அதற்கு விடை கண்டவன் சித்தனாவான் சாகமாட்டான். இதை மறைத்து வைத்தோம். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயிலை கட்டுகின்ற பொழுது. அதனால் என்ன ஆயிற்று? மிக வேகமான வாழ்க்கை இப்பொழுது. வள்ளலார் காலத்திலேயே மிக வேகமான வாழ்க்கைங்கிறார். அதனால தான் சென்னையை விட்டு வர்றார். சென்னை பட்டணத்தில் இருந்தால் மனசு என்னாகும்? சிலுவரும் கெட்டு போயிடும் சொல்லிட்டு கிராமப்புறத்தில் தெரிவாராம். அப்புறம் சிதம்பரத்துக்கு வர்றார். இப்போ நடராஜ பெருமான் சொல்கிறார், என்னுடைய ஒளி தேகத்தை இங்கே காட்டு. இறைவனுக்கு ரெண்டு வடிவம், வெட்ட வெளி தேகம் ஒன்று, ஸ்பேஸ் பாடி, ஒளி தேகம், அருட்பெருஞ்சோதி தேகம் ஒன்று. அந்த வெட்ட வெளிக்குள்ளே என்ன உண்டு என்பது கேள்வி. அது சிதம்பர ரகசியம். என்ன உண்டு? அருட்பெரும் ஜோதி உண்டு. இதை அங்கேயே அந்த வெட்ட வெளி சன்னதிக்கு பக்கத்திலேயே மறுபடியும் இன்னொரு சன்னதியை கட்டி அங்கே இந்த அருட்பெருஞ்சோதியை வைக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. அதை வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். ஒரு பாடலிலேயே சொல்வார், வேதங்களும் ஆகமங்களும் எந்த வகையில் ஒரு கோயில் இருக்க வேண்டும் என்று சொன்னவோ அதன்படி உன் கோயிலை புதுக்கி திருவிழாக்கான ஆசை என்று ஒரு பாட்டில் பெருமான் சொல்வார். ஆனால் அதற்கு அந்த தீட்சிதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது அந்த கோயில் அந்த தில்லை மூவாயிரவரனுடைய தனி சொத்தாக ஆகிவிட்டது. இது காலம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். பெருமான் வருத்தப்படுகின்றார். அவ்வாறு வருத்தப்படுகின்ற பொழுது ஆண்டவர் தோன்றி என்ன சொல்லுகின்றார், பரவாயில்லை மகனே, இது பூர்வ ஞான சிதம்பரமாக இருக்கட்டும். நீ இங்கிருந்து 30 கல் தொலைவிலே இருக்கின்ற பார்வதிபுரத்துக்கு போ. அங்கே போய் என்னுடைய ஒளி தேகத்தை, அருட்பெருஞ்சோதியை காட்டுவதற்காக ஒரு கோயிலை கட்டு. அது உத்தர ஞான சிதம்பரம், வடலூர் ஞான சபை என்று பெயரிடு. அதனை என் கோண வடிவத்தில் அமைய எல்லாத்தையும் இதெல்லாம் பெருமானுக்கு அவர் உணர்த்துகின்றார். அதே போல் வள்ளல் பெருமான் இதை கட்டி முடித்தார். இப்போது பழைய சிதம்பரத்தை ஏன் பூர்வ ஞான சிதம்பரம் என்று சொன்னார்? இவர் கட்டிய வடலூர் ஞான சபையை உத்தர ஞான சிதம்பரம் என்று ஏன் சொன்னார்? இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலேயே நான் என்ன சொன்னேன், ஒரு அவதார புருஷனுடைய வாழ்க்கை நம்மை போன்ற மனிதர்களுடைய அன்றாட நடவடிக்கை, ஆசைப்பட்டு நடப்பதல்ல. உள்ளே இருந்து இறைவன் என்ன சொல்லுகின்றானோ தினசரி ஒவ்வொரு வினாடியும் அதை கேட்டுத்தான் நடப்பார்கள். நாம் அப்படி இல்லை, நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்குறோம். பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்கிறார், நண்பர் என்ன சொல்கிறார், பத்திரிகைகள் என்ன சொல்லுது, அது கேட்டு நடக்கிறோம். அவங்க அப்படி இல்லை, உள்ளே இருந்து ஆண்டவன் ஒவ்வொரு வினாடியும் என்ன சொல்லுகின்றான் என்று கேட்டே நடப்பார்கள். ஏன்? அது காட்ஸ்பெல், இறைவனின் வார்த்தை. அப்படி பூர்வ ஞான சிதம்பரம், இது பழைய சிதம்பரம் என்று சொல்லுகின்றார். அப்போது இந்த சிதம்பரம்னா என்ன? இதுக்கு நிறைய ஸ்தல புராணங்கள் இருக்கின்றன. நால்வரும் பாடிய கோயில், கோயில் என்றால் சிதம்பரமே என்று ஒரு தேற்றியகாரம் கொடுத்து முதன்மை இடத்தை அதற்கு கொடுத்தார்கள். அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் எல்லாம் அதை பற்றி பாடியிருக்காங்க. மாணிக்க வாசகர் முக்தி பெற்றதே அந்த கோயிலில் தான். மற்ற கோயில்களிலே வாத்தியங்கள் 1-2 இருக்கும். அங்கே 10 விதமான வாத்தியங்கள். ஏன்? நாதாந்தத்தை கடந்தால் நம்ம யோக அனுபவத்திலே அந்த 10 விதமான வாத்தியங்கள் கேட்கும். என்னென்ன கேட்கும்? சங்கோலி கேட்கும், அலையோசை கேட்கும், ஓங்கார வடிவம் மயில் அகவுவது கேட்கும், யானை பிளிரிவது கேட்கும், மத்தள ஓசை, இப்படி ஒரு 10 தசநாதங்கள் என்று சொல்வார்கள். அதுக்கு விளக்கம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு கோயிலில் தான் இந்த 10 விதமான வாத்தியங்களும் வாசிப்பாங்க. அங்கே 3 விதமான உருவங்கள் இறைவனுக்கு உண்டு. உருவம் நடராஜ பெருமான், பாதி உருவம் பாதி அருவம் சிவலிங்கம், அருவம்
வெட்டவெளி சந்நிதி. மூன்று விதமாகவும் இறைவனை வழிபடலாம். அவரவர்களுடைய தகுதி என்னவோ அதை போல கடவுளை பார்க்கலாம். சித்தர்கள் அறுபத்தியை வழிபடுவார்கள். வெட்டவெளியே சதமென்றிருப்பார்க்கு பட்டயமேதுக்கடி குதம்பாய் பட்டயமேதுக்கடி. இது அவங்க நிலை. ஏன் அவங்க வெட்ட வெளியை வழிபட்டாங்க? நம்முடைய புருவ மத்தியிலே 36 தத்துவங்களை கடந்து போனால் முப்பால் மூன்று பால்கள் இருக்குது, அதெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கு. அதை கடந்து போனால் பெருவெளி இருக்கும். ஏன் சிதம்பரம் கோயில் கிட்டத்தட்ட 40 ஏக்கருக்கு மத்தியில் இருக்கும். அவ்வளவு பெரிய வெளி வேறு எந்த கோயிலும் கிடையாது. அந்த பெருவெளிக்கு மத்தியிலே இந்த வெட்ட வெளி இருக்குது. அதனால தான் பெருமான் என்ன பாடுவார், திருநிலை தனிவெளி சிவவெளி சிவவெளி. இறைவனை என்ன சொல்கிறார், சிவவெளி என்னமோர் அருள்வெளி. அந்த அருள்வெளி என்ற இடத்துல எங்கே வந்துடுறார், வடலூருக்கு வந்துடுறார். அருள்வதி பதிவ அருள்வெளி பதிவாளர் அருட்பெருஞ்சோதி. சரி, இதெல்லாம் வரலாற்று செய்திகள், இதெல்லாம் நமக்கு தேவைதான். ஆனால் நம்முடைய நோக்கம் அது அல்ல. சரியை கிரியை இதோடு இதெல்லாம் நின்று போகுது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சிற்றம்பல கல்வி ஒரு தடவை சொல்லுங்க. சிற்றம்பல கல்வி. மனிதனாக பிறந்து நாம் கற்க வேண்டியது எது, சிற்றம்பல கல்வி. ஆனால் நாம் இதை தவிர மீதி எல்லா கல்வியும் கற்றுக்குறோம். ஏன்னா அது காசு கொடுக்குது. காசு கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு மரணம் வந்துடும். சாகும் கல்வி தான் அது. இது சாகக்கல்வி. சிதம்பரம் கோயில் எதற்காக கட்டப்பட்டது, சாகக்கல்வியை தெரிவிப்பதற்காக. அதை எப்படி புதுக்கணும், எப்படி புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணணும், சாமி சொல்கிறாரு, வேத நெறியும் ஆகம நெறியும் சொல்வதைப் போல. அப்போ வேதமும் ஆகமும் என்னையா சொல்லுது, கோடிக்கணக்கான பாடல்கள் எல்லாம் மறைச்சி சொல்லுது. ஏன் மறைச்சாங்க, வெளிப்படுத்தினா ராவண 4 வேதங்களை படித்தவன், அதனால் இறைவன்கிட்ட போய் என்னாச்சு, 3 கோடி வாழ்நாள் வாங்கிக்க முடிஞ்சது. சாகக்கல்வியை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் உலகத்துக்கு எவ்வளோ கஷ்டம், அசுரர்கள்லாம் படாத பாடுபடுத்தினதாக புராணங்கள் சொல்லுகின்றன. அது எப்படியோ இருக்கட்டும், நவீன காலத்தில் நாம் பார்த்தது ஒரு ஹிட்லர், அவனுக்கு சில தெய்வங்கள் உதவின. அசுரனுக்கும் உதவி செய்கிறதுக்கு உயிர் பலி கொடுத்தா தெய்வங்கள் உண்டு, அப்படியும் உண்டு. உலகத்தில் எல்லாமே இருக்கும். அப்படி இந்த ரகசியங்கள் எல்லாம் குறிப்பாக சாகா கல்வியை தெரிவிப்பன தான் இந்து மத வேதாகமங்கள். மற்ற சமயங்களில் சொல்லப்பட்டு இருப்பது ஏகதேசம் என்பது வள்ளல் பெருமானுடைய வாசகம். ஆனால் வெளிப்படுத்தலை. ஆனால் இப்போது எப்படி மறைச்சி சொன்னாங்க, சிதம்பரம் கோயிலிலே பாதியை காட்டினார்கள். வேதத்தில் எப்படி சொன்னாங்க, அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னார்கள், நானே கடவுள். அதற்குண்டான விதையாக இப்போ இருக்கிறோம். இது மரமாக வளர்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. வேத ரிஷிகளில் சில பேர் அவ்வாறானார்கள். 7 சிரஞ்சீவிகள் இந்த முழுமையை அடைந்தார்கள், சிரஞ்சீவி நிலையை அடைந்தார்கள். புராணங்கள் சொல்லுது. சித்தர்கள் 15 சித்தர்களும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் அது மாதிரி ஆகியிருக்காங்க. ஒரு சித்தர் எழுதுகிறாரு, சித்தர்கள் நாங்கள் 700 கோடி பேர் அப்பா. எத்தனை பேருங்க, 700 கோடி பேர். இந்த பூமியில் மனிதர்களினுடைய தொகை, மக்கள் தொகை 700 கோடி. இதுக்கு இணையாக அருவமாக 700 கோடி சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை இந்தம்மா மேடம் லவார்ஸ்கி இந்த கட்டடத்தை கட்டினாங்களே, அவங்க மகாத்மாக்கள் என்று சொல்வார். அவங்க தான் இந்த உலகத்தை நடத்துகிறாங்க. அந்த மகாத்மாக்களினுடைய முதல் நிலையில் அவங்களெல்லாம் சத்திகள் சத்தர்கள்னு சொல்கிறது. அந்த சக்தி சத்தர்களெல்லாம் ஏவல் செய்கின்றார்கள் இப்பொழுது. யாருக்கு, வள்ளலார். சக்தி சத்தர்களெல்லாம் சார்ந்து எனது ஏவல் செய்ய சித்தியை அளித்த அருட்பெருஞ்சோதி. சாமி அந்த இடத்துக்கு போயிட்டார், நம்ம பார்க்க போகிறோம்.